கைதிகளே, கொலைகாரர்களே, பிட்பாக்கெட்டுகளே, மோசடி பேர்வழிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். நமது உரிமைக்காக போராட அண்ணன் பிளேடு பக்கரி அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்து பதவியேற்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். வாங்க தலைவரே, உட்காருங்க. போயா போயா, பிளேடு பக்கரியை தலைவராக ஏற்றுக்க எங்களால முடியாது. அவன் பெரிய ஊழல் பேர்வழி. தலைவெட்டி முனியன்தான் தலைவர் பதவிக்கு சரியான ஆளு. தலைவெட்டி முனியன் அவர்களை தலைவர் பதவியில் அமர அன்புடன் அழைக்கிறேன். வாங்க வாங்க தலைவரே, நீங்க உட்காருங்க. இவனாவது நடுக்கார்ல உட்கார்ந்தீங்க, தொலைச்சு போடுவேன் தொலைச்சு. மொத்தம் 116 தடவை இந்த நாட்டுல நான் ஜெயிலுக்கு போனவன். என்னை விட இந்த நாற்காலில் உட்கார்றதுக்கு எவனுக்கு அருகே இருக்கு? ஆமையாதான் தலைவர் பதவிக்கு சரியான ஆளு. 116 தடவை ஜெயிலுக்கு போன ரெக்கார்டு வேற எவன்கிட்ட இருக்கு? நீங்க உட்காருங்க. எல்லாரையும் சேராலேயே அடிப்ப. குரு குரு, நாக்காலிக்கு சண்டை போடும், நாமெல்லாம் பைத்தியம் தாண்டா. நான் சொன்னா கேட்பது யாரு? நாளு நீ பேப்பரை பாரு. நாக்காலிக்கு சண்டை போடும், நாமெல்லாம் பைத்தியம் தாண்டா. நான் சொன்னா கேட்பது யாரு? நாளும் நீ பேப்பரை பாரு. நீ போட்டு நானும் போட்டு, என்னாச்சு நம்ம ஓட்டு? ஊத்தாடி பொழப்பா போச்சு, ஜனங்க பாடு இப்ப தத்திங்கி நத்தம். நான் காலிக்கு சண்டை போடும், நாமெல்லாம் பைத்தியம் தாண்டா. நான் சொன்னா கேட்பது யாரு? நாளும் நீ பேப்பரை பாரு. வெளியில் போடும் கோஷ்டிய சண்டை ஜெயிலுக்குள்ள இல்லையப்பா. வேண்டாம் நமக்கு அரசியல் சாக்கடை, அதனால் நாட்டுக்கு கொள்ளையப்பா. வெளியில் போடும் கோஷ்டி சண்டை ஜெயிலுக்குள்ள இல்லையப்பா. வேண்டாம் நமக்கு அரசியல் சாக்கடை, அதனால் நாட்டுக்கு கொள்ளையப்பா. கதவுக்குள்ள வந்தா எல்லாரும் தப்பி எண்ண வேணும்.
காலிக்கு அதடி நா காலிக்கு நா காலிக்கு சண்ட போட நாம் எல்லாம் பைத்திய தாண்டா நான் சொன்னா கேட்பது யாரு நாளும் நீ பேப்பர் பாரு நீ போட்டு நானும் போட்டு என்ன சிரம போட்டு கூத்தாடி பொழப்பா போச்சு ஜனங்க பாடு இப்பதான் திங்கி நத்தா நா காலிக்கு சண்ட போடும் நாம் எல்லாம் பைத்திய தாண்டா நான் சொன்னா கேட்பது யாரு நாளும் நீ பேப்பர் பாரு கூடாது கெட்டு போகும் இந்நாடு நல்லவனா நீ இருந்தா நான் காலி மேல் உட்காரு கொள்ளக்காரன் உட்கார கூடாது கெட்டு போகும் இந்நாடு ஆட்ட புடிச்சு கடிச்சா அப்புறம் ஆட்ட புடிச்சு கடிச்சா ஐயா நைட்டு படுத்து கிடந்தா நாளைக்கு நம்மைய புடிச்சு கடிச்சா எல்லாரும் பொதுவா சம்பாதிச்சா ஒன்றாதி புள்ளைக்கு காலிக்கு அதவி நா காலிக்கு நா காலிக்கு சண்ட போடும் நாம் எல்லாம் பைத்திய தாண்டா நான் சொன்னா கேட்பது யாரு நாடும் நீ பேப்பர் பாரு நீ போட்டு நானும் போட்டு என்னாச்சு நம்ம ஓட்டு ஊத்தாடி பொழப்பா போச்சு ஜனங்க பாடு இப்ப தத்திங்க ரத்தம் நா காலிக்கு சண்ட போடும் நாம் எல்லாம் பைத்திய தாண்டா நான் சொன்னா கேட்பது யாரு நாடும் நீ பேப்பர் பாரு மிஸ்டர் சிங்காரம் குரு யூ லுக் லைக் ஹிட்லர் போச்சுடா போய் கம் இன்சைடு இதை விட இங்கிலீஷ் நானே நல்லா பேசுவேன் குருவோட இங்கிலீஷ் இதுதான் நீங்க பேசுங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் தமிழ்லயே பேசுங்களே இந்த காலத்துல தம்மான் துண்டு பசங்க எல்லாம் டஸ் புசன் இங்கிலீஷ் பேசுது நான் பேசக்கூடாதா பேசுங்க யாருக்கு புரியாது அழகான தமிழ்ல பேசுங்களேன் சிஷ்யன் சொன்னா கேட்கணும் சிங்காரம் நீங்க ஏன் உள்ள வந்தீங்க அதை ஏன் கேக்குற குரு ஒரு இடத்துல பித்தள சொம்ப திருடி வித்து புட்டு பேரச்சம்பளை வாங்கி தின்னுபுட்டேன் கப்புற புடிச்சு மூணு மாசம் உள்ள தள்ளிட்டானுங்க மூணு வருஷம் உள்ள போடணும் ஏன் குரு பித்தள சொம்பை திருடி அதே வித்து அந்த பணத்துல பேரச்சம்பளம் வாங்குறதா மக்களை பேரச்சம்பளமே திருட வேண்டியதுதானே நிர்மலாதி குல செய்யல நிர்மலாதி விட்டுங்க நிர்மலாதி என்னை விட்டுங்க குல செய்யல நிர்மலாதி 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 என்னை விட்டுருங்க சொல்றேன் அம்மா குரு எனக்கும் அப்படிதான் தோணுது பாபு ராஜா சார் சார் நாளை காலையில மனோகருக்கு தூக்கு பொண்ணோட கடைசி ஆசை என்னன்னு கேட்டா அவன் உங்க ரெண்டு பேரையும் பாக்கணும்னு சொல்றான் எங்களையா எதுக்கு நிரபராதீன எவ்வளவு வாதாண்ண அழுத யாரு நம்பல இன்ஸ்பெக்டர் அலசிவான் வஞ்சகமா திட்டம் போட்டு என்னை குற்றவாளி நிரூபிச்சிட்டான் இன்னைக்கு காலையில நீங்க ரெண்டு பேரும் இவனை பார்த்தா குற்றவாளியா தெரியலன்னு சொன்னீங்க அது என்னமோ உங்க மேல பாசத்தை ஏற்படுத்துச்சு நடந்தது பூரா உங்ககிட்ட சொன்னா என் மனசுள்ள பாரம் குறையும் நான் நிம்மதியா தூக்கு போவேன் தம்பி நாங்க கேட்க தயாரா இருக்கோம் என்ன நடந்தது சொல்லு தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் தங்கச்சி கூட்டிட்டு
உடவு கடைக்கு போனேன். இருக்கா அண்ணா, இது நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருந்தா சரி, வேலை ஜாஸ்தியா இருக்கு. பரவாயில்ல, வாங்கிக்க சார். இதுக்கு பில் கொடுங்க. ஆழ்வார் பேட்டை போகணும். ஒரு மாலா சார். சனியும் பிடிச்ச காரு, சமயத்துல மக்கார் பண்ணுமே. என்னப்பா வண்டி ரிப்பேரா? இல்ல சார், கொஞ்சம் தள்ளுங்களேன், ஸ்டார்ட் ஆயிடும். இதுக்குதான் சொன்னேன், பேசாம நடந்து போலானே, கேட்டாதானே? சரி சரி, நீ உட்காரு, நான் தள்ளுறமா. சத்தத்தை கேட்டா எனக்கு அலர்ஜி. வாழ்க்கையராத்த பண்ணிடாத, உன்னை கையெடுத்து கூப்பிட்டு கேட்கிற, விட்டுடு. சேடா, இப்ப என்ன செஞ்சிட்டு கத்துற? ஐயோ, ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்பட வேண்டும். அது தப்பா? நான் உன் மேல ஆசைப்பட்டேன், உன்னை சுத்தி சுத்தி வந்தேன், உனக்கு எஞ்சி பார்த்த, நீ மிஞ்சிற, அதாவது நான் மிஞ்சலான்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அன்னைக்கு பத்து பேர் முடியல என்ன கேட்டேன், கூட பொறுக்கின்னு சொன்னேன், அதான் உன்ன பொறுக்கி எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். நீ சொன்ன, நான் செஞ்சிட்டேன். சத்தம் போடாத, இங்க யாரும் உன்னை காப்பாத்த மாட்டாங்க, நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம். நான் உன்னை காப்பாத்தணும், நான் உன்னை கெடுக்கணும். முதல்ல கெடுத்துட்டு அப்புறமா காப்பாத்துறேன். விட்டுட்ட. ஆசைப்படி இந்த பக்கம். எங்களை பூ மாதிரி நினைக்கிறவனா? என்ன முரட நாக்காத, முரட நாக்காத. ஹலோ, சுமதி, 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 எங்க அண்ணன் சுமதி. இப்படி எதுவுமே இல்லாம இருந்தும் பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் இந்த தொழில் மூலமா நடக்குதே வியாபாரம், இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த தொழில ஈடுபட்டு இருக்கிறவன் எல்லாருமே நம்மள மாதிரியே யோக்கிய நாணயஸ்த வார்த்தை தவறாதவன். அதனால இதுல சொன்னா சொன்ன டைத்துக்கு எல்லாம் ஒழுங்கா நடக்கணும். ஓகே பார்ட்னர், ஐ அம் சாரி ஃபார் த டிலே. சாரி ஃபார் த டிலே, எதுக்கு எடுத்தாலும் இது ஒண்ணு சொல்லிடுங்க, நீங்க பேசாம போய் டிவியில வேலை பார்க்கலாம். பார்ட்னருக்கு எப்பவுமே கிண்டல் தான். நீங்க இங்கேயே இருங்க, உள்ள போய் ஒரு மிரட்டு மிரட்டி கூப்பிட்டு வரேன். இன்ஸ்பெக்டர், மிஸ்டர் ராஜமாணிக்கம் இருக்கிறாரா? உள்ளே இருக்குது. ஐயா, நல்ல சகம். உன் நாக்குல தர்பையை போட்டு கொளுத்த,
சவம் இல்லையா சிவம். சிவமோ சவமோ அதை விடுங்க. ஆமா என்ன தெரியுது என்ன விஷயம்? இப்ப நான் கொண்டுட்டு வந்திருக்கிறது விஷயம் இல்ல விஷம். ஆமா உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட விஷம் கிடைக்காம அமிர்தமா கிடைக்க போகுது. சொல்லு கிண்டல விடு ஜெயராம். முத்துராஜ் எங்க? இங்க இருக்க நல்ல சிவம். அந்த பொண்ணு சுமதிய கடத்திக்கிட்டு வந்து கற்பழிச்சு கொலை பண்ணிட்ட அந்த சாட்சி வச்சுக்கிட்டா செய்வாங்க. சாட்சியா? யாரு? அந்த டாக்ஸி டிரைவர். நல்ல சிவம், அவனுக்கு நான் நிறைய பணம் தந்திருக்கேன், அவன் என்ன எதிர்த்து சாட்சி சொல்ல மாட்டான். சொல்லிட்டானே. அப்படியா? ஆமா, அந்த பொண்ணோட அண்ணன் மனோகர் டிரைவரை பின்னு பின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்துட்டான். அவன் போட்ட போல்ல டிரைவர் மொத்த உண்மையும் புட்டு புட்டு வச்சுட்டான். நீ புகார் எழுதிட்டிய? எஃப்ஐஆர் போட்டிய? ஓட்டுருவனா? டிரைவரையும் மனோகரையும் நைசா இங்கேயும் இழுத்துட்டு வந்துட்டேன். எங்க எங்க அவன்? தலைமை அவன் மண்டை உடைச்சிடுறான். முத்துராஜ் அவசரப்படாத, முதல்ல அவனை விலைக்கு வாங்க ட்ரை பண்ணுவோம். சாமதான பேத தண்டம்னு ஏன் பெரியவங்க சொல்லிருக்காங்க? எடுத்த உடனே அடிச்சிடக்கூடாது, ஸ்டெப் ஸ்டெப்பா போய் அடிக்கணும். அவன் சமாதானத்துக்கு வரலன்னா அப்புறம் வழியில போலாம். நீ வா நல்ல சவம். வா. யோ சவம் இல்லையா சிவம். மனோகர், இவர் மிஸ்டர் ஜெயராம், முத்துராஜ் குடும்பத்துல முக்கியமான புள்ளி, உங்ககிட்ட ஏதோ பேசணுமா. தம்பி வாப்பா வா. தம்பி உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. உன் தங்கச்சி கதையை கேட்கிறப்போ அப்படியே ஹிருதயத்தில இருந்து ரத்தம் சொட்டு சொட்டுன்னு சொட்டு. அந்த அயோக்கியனை கண்ட துண்டமா வெட்டி போட்டுற மாட்டமான்னு முறுக்கேறிய என் கைகள் துடிக்கு. ஆனா என்ன பிரயோஜனம்? செத்து போன உன் தங்கச்சி திரும்பி வந்துருப்பாளா? அவ ஆத்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கிறேன். ஆனா ஒண்ணு, திமிர் பிடிச்ச இந்த பணக்கார பசங்களை சும்மா விட்டுறக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து பணத்தை கறந்துடணும். எவ்வளவு? ஒரு 2 லட்சம் வாங்கி தட்டுவேன். நான் பணம் கேட்க வரல, நான் கேட்க வந்திருக்கேன். என் தங்கச்சி சாவு காரணமானவன் தூக்குல தொங்கணும். ஆமா, நீங்க என்ன எனக்கு லஞ்சம் கொடுக்குறீங்களா? லஞ்சமா? லஞ்சம்ங்கிறது எவனோ கபோதி பைய கண்டுபிடிச்ச வார்த்தை. இந்த நாட்டிலேயே லஞ்சம்ங்கிறதே கிடையாது தெரியுமா உனக்கு? மந்திரி பணம் வாங்கினா அது கட்சிக்கு நிதி, எம்எல்ஏ பணம் வாங்கினா அது மக்கள் தொண்டு, கல்லூரி பிரின்சிபால் பணம் வாங்கினா அது காலேஜுக்கு டொனேஷன். அதே மாதிரி செத்து போனவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க பணம் வாங்கினா அது நஷ்டஈடு. உனக்கு எவ்வளவு நஷ்டஈடு தேவைன்ற ஒரு 5 லட்சம் பிடிக்க தந்துட்டுவா. எனக்கு நிதி வேணா, நீதிதான் வேணும். டேய், குடுக்கற பணத்தை வாங்கிட்டு போவியா என்ன நீதி கேக்குற? அயோக்கிய ராஸ்கா, கொலை செய்ய ஏண்டா? கொலையும் பண்ணிட்டு பணத்தை கொடுத்து கொலைய மறைக்க பாக்குறீங்களா? அரெஸ்ட் பண்ணிடுவேன். அரெஸ்ட் வாரண்ட் வச்சிருக்கீங்களா? சாபாஷ். அவசரத்துல மறந்துட்டேன். மனோகர், நீ இப்பவே புறப்பட்டு ஸ்டேஷனுக்கு வா, கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, எஃப்ஐஆர் போட்டு இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்றேன். வா. சும்மா சொல்லக்கூடாது. இந்த இன்ஸ்பெக்டர் நல்ல சவம், நம்ம கிட்ட வாங்குற பணத்துக்கு எவ்வளவு சின்சியரா உழைக்கிறான். ஏயா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? நீ கவலையே படாத, தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறேன் நான் சொன்னேன்ல. அதுக்குள்ள அவசரப்பட்டு அந்த டிரைவரை நீ ஏன் கொலை பண்ண? இன்ஸ்பெக்டர், என்னது அநியாயம்? மிஸ்டர், நீ கொலை பண்ணதை பார்த்த 4 பேர் ஸ்டேஷனுக்கு வந்து ஆதாரங்களோட ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதோ அரெஸ்ட் வாரண்ட். அரெஸ்ட். நல்ல சிவம், ராஜா மாணிக்கம், ஜெயராமன், முத்துராஜா எல்லாரும் சேர்ந்து என்னை குடகாரம் முத்திர குத்தி ஜெயில போட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மாவை நான் பார்க்க முடியல. இப்ப சொல்லுங்க, நான் குடகாரனா? நீதி நேர்மை நியாயத்துக்கு பேர் பட்டது நம்ம தமிழ்நாடு. இப்ப எப்படி அடிச்சு பாத்தியா? நான் சொல்றேன், நீ நிரபராதி. தப்பு செஞ்சவன் தான் தண்டனை அனுபவிக்க. தப்பு செய்யாதவன் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான குரு? அது பொய் சாட்சிகளையும் சந்தர்ப்பங்களையும் வச்சு கோர்ட் சொன்ன தீர்ப்பு. நியாயத்தையும் தர்மத்தையும் வச்சு இப்ப நான் தீர்ப்பு சொல்றேன். நீ நிரபராதி, உனக்கு விடுதலை. அண்ணே, நீங்க சொல்றதுனால எனக்கு விடுதலை கிடைச்சிருமா? என்ன தம்பி, குருவை பத்தி எப்படி நினைச்சிட்ட? நம்ம குரு சொல்றதான் செய்வாரு, செய்யறதான் சொல்வாரு. ஆமா, இப்ப என்ன பிளானு? இரு, கொஞ்சம் பக்கு பக்கு நடிக்கிற. பக்கு பக்கா? பீடி பீடி பீடி. தம்மு தெல்லு சிஷியா, தூக்கு தண்டனை அடைஞ்ச கைதிக்கு உடம்பு சரியில்லைன்னா குணமாகற வரைக்கும் அவனை தூக்குல போடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குல்ல? ஆமா, நானும் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன்.
மனோகர் கைய உட. அண்ணே, இன்னைக்கு கை உடைக்கல என்ன, நாளைக்கு உயிரே போயிடும். உயிர் முக்கியமா கை முக்கியமா, பயப்படாத. இப்போ உன் கைய உடைச்சோன்னு வச்சுக்கோ, அது குணமாகிறதுக்கு 6 மாசம் ஆகும். அது வரைக்கும் உன்னை தூக்குல போட கூடாது, போட முடியாது. இன்னும் 10 நாள்ல நாங்க ரெண்டு பேரும் விடுதலை ஆயிட்டு வெளியே போறோம். 6 மாசம் இருக்கும். அதுக்குள்ள உண்மையான குற்றவாளி யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு அவனை உள்ள தள்ளி உன்னை வெளியே கொண்டு வரோம். அடேங்க அப்பா, சர்வதேச லெவல் யோசனை குரு. இல்ல சிவாஜி தான் வருவாரு, தீவிரமா பேசிட்டு இருக்கானுங்க, அரசியல் பத்தி தான் இருக்கும். யா ஆமா, இத பாரு மனோகரா, நான் உன் கைய உடைக்கும் போது பயங்கரமா வலிக்கும். நீ கத்துறது வெளியே கேட்டதுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். 3 பேரும் அம்பேல். வாய பொத்திக்கோ, உட்கார், பயப்படாத. ராகவேந்திரா என்ன மன்னிச்சிருப்பா. மயக்கம் போட்டு விழுந்தல, கையில் அடிபட்டுருச்சு. எங்கப்பா கை கொஞ்சம் நீட்டு. ஐயோ முடியல டாக்டர், பிளீஸ். ஐயோ ஓன் பிராக்சர் ஆயிருக்கு, உடனே ஜிஹெச்ல அட்மிட் பண்ணுங்க. ஜெயில் மேனுவல் ரெகுலேஷன் படி குணமான பிறகு தான் தூக்கல போடணும். உடனே ஆம்புலன்ஸ் போன் பண்ணு. எஸ் சார். என்னப்பா திமுறா வர்றீங்க? உள்ள வரும்போது கைய கட்டிக்கிட்டே வர்றோம், வெளியே போகும்போது தெனாவட்ட போறோம். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கை நாட்டா. வெளியில போயாத ஒழுங்கா இருங்க. வெளியே இருக்கிறவங்க ஒழுங்கா இருந்தா நாங்க ஏன் உள்ள வர்றோம்? அதானே குரு, மீசை கண்டுகிட்டீங்களா? தலையில இருக்கிற முடியெல்லாம் எடுத்து மூக்கு கீழே வச்சுட்டாங்க. எல்லாரும் இங்க வாங்க. முனிசிபாலிட்டி அனுமதி இல்லாம நீங்க தண்ணீர் டேங்க் கட்டி குழா போட்டிருக்கீங்க. இப்ப நாங்க அதை இடிக்க வந்திருக்கோம். இது அநியாயம், அக்கிரமம். இதுக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம். யாராவது அப்செக்ட் பண்ணீங்க, அரெஸ்ட் பண்ணிடுவேன், இடுவேன். இந்த அநியாயத்தை கேளுங்க, நீங்க கட்டின இந்த தண்ணி டேங்கிய இவங்க இடிக்க போறாங்களா? ஹலோ ஹலோ, இந்த டேங்க் அடிக்கிறதா இருந்தா புல்டோசர் எங்க மேல ஏத்திட்டு அதுக்கப்புறம் டேங்க் அடிக்கிறது முறை வச்சிருக்கீங்களா? அப்படி ஒரு அவசியம் ஏற்பட்டா புல்டோசரை மேல ஏத்தவும் நான் தயங்க மாட்டேன். சிஷ்யா, இன்ஸ்பெக்டர் சார், இது மரியாதை. இந்த டேங்க் கட்டுறதுக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எங்கெங்கயோ கை வச்சோம். இதுக்காக 6 மாசம் ஜெயிலு கூட இருந்துட்டு வந்தோம். இப்போ இந்த டேங்க் உடைக்கிறேன்னு சொன்னா எப்படி? சர்க்காரே இங்க டேங்க் கட்ட திட்டம் போட்டிருக்காங்க, அதுக்குள்ள நீ கட்ட எப்படியா? திட்டம் தான் போட்டிருக்காங்க அண்ணே, அது நிறைவேறதுக்குள்ள எங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிட்டு பேரும் பேத்து போறதுடும். அது வரைக்கும் நம்ம தண்ணிக்கு என்ன பண்றது? அதனாலதான் நாங்களே முயற்சி செஞ்சு இந்த டேங்க கட்டணும். அதை பாராட்டாம இடிக்கிறேன்னு சொல்றீங்களே நீங்க. அது நீ ஒரு செண்டு வாங்கிக்க, நான் ஒரு மாலை வாங்கிட்டு வரேன். ரெண்டு பேரும் இவங்களுக்கு போட்டு மரியாதை பண்ணுறீங்க. விளையாடுறீங்களா? பர்மிஷன் இல்லாம இந்த டேங்க கட்டி இருக்கிறீங்க, இதை இடிச்சே தீருவோம். இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்சம் இது மரியாதை. இல்லவே ஒரு 5000 பிரைட் தள்ளுறோம். பிரைடா? அதான் பிரைபு. லஞ்சமா? என்னென்ன அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டீங்களா? ஒரு 10000 ரூபா. இத பார், உங்க ரெண்டு பேரையும் லஞ்ச கேஸ்ல புக் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். ஒரு 15000? ஒரு 20000? 25? என்னப்பா இது, ரெண்டு பேருமா சேர்ந்து இவ்வளவு தொந்தரவு பண்றீங்க? அந்த ஆபீசர் வேற இருக்கானே, அவங்களையும் சேர்த்து கவனிக்கிறோம். அந்த ஆபீசருக்கு சேர்த்தா 50000 ரூபா ஆகுமே, அவ்வளவு பணத்துக்கு நீங்க எங்க போவீங்க? அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நாங்க பணத்தை எடுக்க போற இடம் பெரிய இடம், எவ்வளவு கிடைக்குதோ அவ்வளவும் கொண்டுட்டு வந்து உங்க வீட்டுல கொடுத்துருவோம். ஐயோ வீட்லயா? அதெல்லாம் வீட்டுல கொடுக்க கூடாது, ஹோட்டல் அச்சையாவில கொடுங்க. அச்சையா ஹோட்டல் இருக்க? அண்டர்வேர். அண்டர்வேர், அண்டர்ஸ்டாண்ட். வாங்க போலாம். பாத்தீங்களா, பணம் வாங்குறேன்னு தெரிஞ்சுதான் கைய மேல போட்டீங்களே, பரவாயில்ல போட்டுங்க. சாரு. டேய் எஸ்
ஃபாலோ பேக். நாங்க யார் தெரியுமா? போலீஸ். கத்த கூடாது. வாங்க வாங்க. அவர் வீட்ல இல்லையே. நாங்க அவரை பார்க்க வரல, வீட்டை சோதனை பண்ண வந்திருக்கோம். சோதனையா? எதுக்கு? எதுக்கா? எதுக்கா? சார் யார் தெரியுமா? யாரு? சொன்ன அசந்து போயிடுவீங்க. சொல்லுங்க. பெரிய ஏபிசி ஆபீசர். ஐயோ, ஏபிசியா? சிபிஐ. சிபிஐ ஆபீசர். தேங்க்யூ. ஓய் கெடப், கொஞ்சம் இருங்க. அவர் இப்ப வந்துருவாரு. அவர் இப்ப வர மாட்டாரு. ஏன்? அவரு ஹோட்டல் அச்சையால. என்னங்க? அவங்க ஹோட்டல் அச்சையாவில ஜல்ஜாவோட ஜாலியா ஜல்சா பண்ணிட்டு இருக்காங்க. ஜலஜா கூட ஜல்சாவா? அட பாவி, எங்க இருக்குங்க அந்த அச்சையா? சொல்லுங்க, இப்பவே போய் அந்த ஆள் கழுத்தை பிடிச்சி எடுத்துட்டு வர்றேன். ஏங்க, அவருக்கு நான் எதுலங்க குறை வச்சேன்? என்ன கேட்டா? போய் ஜல்ஜாவை கேளுங்க. ஆமாமா, அவளைதான் கேட்கணும். ஏய்யோ சார், குடும்ப பிரச்சனை நமக்கு அதுக்கு. நம்ம வந்த வேலையை பார்ப்போம். கோ சர்ச். வாங்க சர்ச். ஓ சர்ச், அண்டர்வேர். போங்க, இவ்வளவு பணம் கொடுத்து செட்டப் பண்ணி கூட்டு வந்து. என்னங்க என்ன என்னங்க பண்ண போறாங்க? ஐயோ, ஓபன். நத்திங் நத்திங். மூடிங் அண்ட் கம்மிங். எங்க எங்க இப்ப எதுக்குங்க எங்க விட்ட திடீர்னு சோதனை போட? இல்ல, உங்க புருஷன் இதுக்குள்ள யாருக்காரு? ஏகப்பட்ட லஞ்சம் வாங்கியிருக்கான்னு எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. லஞ்சமா? சுத்த போய் போய் வாங்கியிருக்காரா இல்லையான்னு சோதனை பண்ணதுக்கு அப்புறம் சொல்றோம். ஓபின். எஸ் சார். அண்ணே அண்ணே, அது இது புடவை, என் புடவை. இத பாருங்க, நாங்க சர்ச்சுக்கு வந்திருக்கோம். கலாட்டா பண்ண கூடாது, பேச. சும்மா இத பாருங்க, ரொம்ப பேசுனீங்க. மைக்க கேல எடுத்து. மைக்கா? ஏன் பேச போறீங்களா? மைக்கால பேசுறது அந்த காலம், மைக்கால அடிக்கிறது இந்த காலம். ஓபன் ஓபன். நீ அடிச்சு பாத்தீங்களா? ஒண்ணு இல்ல, ஒண்ணுமே இல்ல. இது யாரு சிரிச்சுக்கினே தொங்குறாரு? அது எங்க மாமியாரு. மாமியாரு? இங்க பாத்திருக்கேன். இப்பதான் பாத்தீங்க? ஓபன். ஐயோ ஐயோ, ஒண்ணு வேண்டாம் வேண்டாம். இத பாருங்க, ரொம்ப கலாட்டா பண்ண மைக்க கேளு. ஏங்க மைக்கு மைக்குன்னு பயமுறுத்துறீங்க? சுச்சு. ஐயோ, இது என்ன சுச்சு? அது சுச்சு சுச்சு. ஃபேன் ஃபேன் மாமனார் வீடா? பின்ன உங்க வீடா? எதுதான் பேசுறீங்க? எங்க வீடுதான். சாவி அவர்கிட்ட இருக்கு. அவரு தான் எங்க வீட்டுக்காரர். அவர் தான் ஜல்ஜாவோட ஜல்சாவா இருக்கு. சாவி கிடைச்சிருச்சு. இது சாவி சாவி, இதுக்கு சேராது. அது சேருமா இல்லையான்னு எனக்கு தெரியும். நீங்க வாங்க. சேரவே சேராது. நமக்குள்ள ஒரு செட்டப் பண்ணிக்குவோமே. செட்டப்? இது வந்து ஒப்பந்தம், ஒப்பந்தம். இத பாருங்க, நீங்களும் போலீஸ்காரவங்க, எங்க வீட்டுக்காரரும் போலீஸ்காரரு, நம்ம எல்லாம் ஒரே இனம் இல்லையா? நமக்குள்ள எதுக்குங்க தகராறு? உங்களுக்கு வேணுங்கறத கொஞ்சமா எடுத்துக்கிட்டு மிச்சத்தை இங்கே வச்சிட்டு போயிடுங்களேன். சார், இவங்க நமக்கு லஞ்சம் கொடுக்க பாக்கறாங்க. லஞ்சமா? உங்க புருஷன் மாதிரி நாங்களும் பொறுக்கீங்கன்னு நினைச்சீங்களா? நாங்க நீதிக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவங்க. ஐயா, எங்க லட்சியம், எங்க கொள்கை, எங்க பாதை எல்லாம் எல்லாம் ஜாண்டிஸ் தான். யாருக்கு? யோ ஜஸ்டிஸ் யா. எடுத்துட்டு சொல்லு. யோ என்ன ஏற்பட்டிருக்காங்க? வாங்க தூக்குங்க எல்லாம். எல்லாம் அழுகையா? என்னங்க ஆளாளுக்கு எடுக்கிறீங்க? அப்புறம் கேஷ் 12,30,300 ரூபாய் சார். அடேங்க அப்பாடி அப்பா. மேடம், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்தா? எதுக்கு? உங்க வீட்டுல இருந்து எடுத்த நகையும் பணமும் இவ்வளவுதாங்கறத விவரமா இதுல லிஸ்ட் போட்டிருக்கேன். இதெல்லாம் உங்க புருஷன் மக்களை ஏமாத்தி, சர்க்காரை ஏமாத்தி லஞ்சமா வாங்கி சேர்த்ததுதான்னு உறுதிப்படுத்தி இருக்கேன். இத ஒத்துக்கிட்டு நீங்க கையெழுத்து போடுங்க. ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடணுமா சார்? நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். இந்த ஒரே குடும்பம் ஒரே கட்சின்னு மக்களை ஏமாத்தி ஊரை கொள்ளடிக்கிற கும்பல் நாங்க இல்ல. மரியாதையா கையெழுத்து போடுங்க. நான் என் வீட்டுக்காரர் அனுமதி இல்லாம எதுலயுமே கையெழுத்து போடுறது இல்ல. கையெழுத்து போட மாட்டீங்க? நாம என்ன செய்வோம் சொல்லு. இத பாருங்கப்பா, அம்மா கையில விலங்கு மாட்டி ஊரறிய நாடறிய தெருவில் எழுத்து ஸ்டேஷனுக்கு. என்ன மீஸ், அதுக்குள்ள இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஐயா, இந்த நேரத்துல இந்த பாழாப்பன மனுஷன் ஜலஜா கூட போய் ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயோ, போட்டுட்டேங்க.
லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன், ஃபுட்பால், பேஸ்கெட் பால், வாலிபால், வாலிபால் அனைவரும் இப்படி வந்து அதை புடிச்சிட்டப்பா. ஐயோ ஐயோ ஐயோ, எல்லா கேள்வி பாப்பறீங்களா? ஐயோ சம்பாதிச்ச பணத்தை பதவியை உபயோகப்படுத்தி புடுங்குறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் ரெட் மணி. பணத்துக்கு நீ புது சாயமே பூசிட்டப்பா. இந்த பாருங்க, நீங்க கேட்டதுக்கு மேலேயே கொண்டுட்டு வந்திருக்கோம். இனிமே எங்க ரெண்டு பேரையும் தொல்லை பண்ண கூடாது. இத பாரு, காசு வாங்குற வரைக்கும் நான் கெட்ட சிவம், காசு வாங்கிட்ட நல்ல சிவம். ஆமா, உங்க விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம். சரிங்க, நாங்க ஒரு தம்பி ஒரு சின்ன ரவுண்ட் போட்டு போறியா? குட்டி இருந்தா புட்டி போடுதுல நமக்கு ஒண்ணும் ஆட்சேபணை இல்ல. என்ன நீ மாமாவே ஆக்கிருவிய? நீ போயிட்டு வரேனா? சரிங்க, வர மாமா. மறுபடியும் மாமா பணம் அடையாளம் தெரியல? தெரியலையா? இது இந்த சாராய கடைக்காரரு உங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்ததுங்க. இங்க வாங்கடா. ஏண்டா திருட்டு பசங்களா? என் வீட்லயே திருடி எனக்கே லஞ்சம் கொடுத்தீங்களா? டேய், கவர்மெண்ட்ல ஏற்கனவே எனக்கு மூணு பூ கொடுத்துருக்காங்கடா, நீங்க வேற தனியா ஒரு பூ காதுல சொருகலாம் நினைச்சிட்டீங்களா? பிச்சிருவன் பிச்சு. டேய், நான் பாட்டு கத்திட்டே இருக்கிறேன், நீங்க என்னடா தெனாவட்டா உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு அதை ஆட்டிக்கிட்டு வேற இருக்கிறீங்களா? காலை மாத்தி போட்டா விட்டுருவனா? இப்பவே போய் கேஸ்ல புக் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் தர 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 தரன்னு இழுத்துட்டு போய் லாடம் கட்டிடுவேன். லாடம் என்னப்பா பண்ண போறீங்க? விபூதி கொடுக்க போறியா? மந்திரம் போடுறான் என்னப்பா இது? எல்லாரும் மஞ்சள் நோட்டீஸ் கொடுப்பாங்க, நீங்க சிவப்பு நோட்டீஸ் கொடுக்குறீங்க. அம்மனு படி நைனா. நைனா சரி மாமான்னு வச்சுக்கோ. இது அதை விட அசிங்கமா இருக்கு. இவை அனைத்தும் என் கணவர் மக்களையும் சர்க்காரையும் ஏமாற்றி லஞ்சமாக வாங்கி சேர்த்தது என்பதை மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ளுகிறேன். இப்படிக்கு என் கல்யாணி இனிஷியல் ரொம்ப அவசியம். என் கல்யாணி சல்யூட் கூட அடிக்க முடியாது. ஏன்பா என்ன பிளாக்மெயில் பண்றீங்க? உன்ன மாதிரி முரட்டு குதிரை அடக்கணும்னா கடிவாள போட்டாதான் சரி. அதுலயும் நீ திருட்டு குதிரை, உன்னை இப்படிதான் அடக்கணும். நைனா வேணும்னா இன்னும் ரெண்டு மூணு டேங்க் கட்டிங்க. எனக்கு லஞ்சம் எல்லாம் வேணாம். என் பொண்டாட்டி எழுதி கொடுத்தாலே அசல் லாக்கர்ல இருக்குது, அதை கொஞ்சம் கொடுத்துருங்கப்பா. தமான் துண்டு வேலை செஞ்சுக்கிறதுக்கு அவன் பொண்டாட்டி கிட்ட அவ்வளவு பெரிய லெட்டர் எழுதி வாங்கிக்கணும். இன்னும் அந்த லெட்டரை வச்சு எவ்வளவோ காரியங்க முடிக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு பேங்க் ஜாக்கெட்ல லாக்கர் பேங்க் லாக்கர்ல இருக்கிற அசல திருப்பி கொடுக்கறோம். நீ தேவைப்பட்டா நாங்க வரோம். இப்ப நான் தேவையா இல்லையா? தேவையில்லை. கெட் அவுட். கெட் அவுட்டா? ஆமா, எல்லாம் உங்க நேரம்டா. நேரம் சார். பரட்டுமா? வழி இப்படி பாத்து குரு, இந்த ஆளை ஒரு வழிக்கு கொண்டுட்டு வந்துட்டீங்க. இனிமே என்ன? This is opening. You see ending.